மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உரிய ஒரு துன்பியல் நிகழ்ச்சியாக இது இருந்தாலும் வாழ்க்கை என்பது பகுத்தறிவாளர்களை பொறுத்தவரையில் இன்பமும் துன்பமும் கலந்த ஒன்று. எனவே தான் துன்பம் வருகிற நேரத்தில் தோழ்ந்துவிடக்கூடாது என்ற அறிவாசன் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியை பின்பற்றிய ஒருவருக்கு இன்றைக்கு எனக்கு ஆசானாக தந்தை பெரியார் அறிவு ஆசானாக திகழ்ந்தார்கள். சட்டக்கல்லூரியிலே ஆசிரியராக படமாகவும் பாடமாகவும் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜஸ்டிஸ் மோகன் அவர்கள் எனக்கு திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அவர் இந்த மேடையில் நண்பர்கள் சொன்னதை போல பலமுறை முழங்கி இருக்கிறார்கள். ஒரு கர்ஜனை போல இன்னும் கேட்டால் கடைசி நேரத்தில் அவர் வேடிக்கையாக பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று சொல்லுவார், இல்லை ஏன் நல்ல வேகமாக கைதட்டுங்க, ஏன் சில பேர் கைதட்டுறீங்க என்று மோகன் அவர்களுடைய புத்திரை இந்த மேடையில் பல நேரங்களில் ஜஸ்டிஸ் அவர்கள் சொல்வார், இதே கைதட்டுறது கூடவா பஞ்சம் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக பல மேடைகளில் அதை வந்து கேட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சான்றோர் பெருமான் இன்றைக்கு படமாக தெரிந்து விட்டாரே என்ற துன்பியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை மாற்றி நடக்க வேண்டியவள் நடக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உடனே ஒப்புக்கொண்டு இங்கே பல்வேறு பணிகளுக்கிடையிலே சிறப்பாக வந்து ஒரு வெற்றி வீரராகவே இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தளபதி அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான வகையில் அவரோடு பல ஆண்டுகள் பணியாற்றி அவரை போலவே உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் வந்து வரலாற்று சிறப்பு மிகுந்த சமூக நீதி கண்ணோட்டத்தோடு ஜாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தோடு பல தீர்ப்புகளை தந்திருக்கக்கூடிய ஐயா ஜஸ்டிஸ் டி ராஜு அவர்களே, அதேபோல் மிக சிறந்த முறையில் இங்கே வந்து இந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆக்கிறதுக்கே காரணமான நீதிபதிகள்லாம் இங்கே இருக்காங்க, அதுதான் மிக முக்கியம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் இருக்கிறார். அதை அமல்படுத்துவதற்கு கலைஞர் அவர்களாலே நியமிக்கப்பட்ட குழுவினுடைய தலைவராக ஐயா ஏ கே ராஜன் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதே போல் சிறந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஐயா வரியல் அறிஞர் மூத்தவர் 92 வயதிலும் இன்றைக்கும் உற்சாகத்தோடு எல்லோருக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வரியல் நிபுணர் ராஜரத்னம் அவர்களே, அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அமெரிக்க பெரியார் அமைப்பினுடைய பன்னாட்டு அமைப்பை சார்ந்த சிறப்பான பேராசிரியர் அரசு செல்லையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய கழகத்தின் துணைத் தலைவர் கலி பொங்குண்டன் அவர்களே, குடும்பத்தார் சார்பிலே நன்றியுரை கூற இருக்கக்கூடிய ஐயா நீதிபதி அவர்களுடைய அன்பு மகள் சுமதி அவர்களே, மகன் கௌதமன் அவர்களே, நன்றியுரையை சட்டத்துறையின் சார்பாக திராவிடர் கழக சட்டத்துறையின் சார்பாக கூட இருக்கிற அதன் தலைவர் வீரசேகரன் அவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கிற மேனாள் நீதிபதிகளே, நாடாளுமன்ற உறுப்பினர்களான பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களான பெருமக்களே, அதுபோல் தேர்வாணைய குழுவினுடைய உறுப்பினராக மேனாள் உறுப்பினர்களான பெருமக்களே, பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற பத்திரிகை ஆசிரியர்களே, நண்பர்களே, எல்லாவற்றையும் விட ஐயா மோகன் அவர்களுடைய குருதி குடும்பத்தை சார்ந்த அருமை சகோதரர்களே, கொள்கை குடும்பத்தை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதிகமாக அவருக்கு சொல்வதை விட மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நான் அவர்கள் சொன்னதைப் போல சட்டக்கல்லூரியில் அவருடைய மாணவன். சட்டக்கல்லூரியில் பெரும்பாலான வகுப்புகள் புறக்கணிக்கப்படுவது தான் வழக்கமாக இருக்கும். பழைய மாணவர்களுக்கு ப்ராக்சி கொடுப்பது வழக்கம் பூராவுமே. ஆனால் நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு வழக்கு ஒரு அந்த பொருள் விரிவுரை என்று சொன்னால் அது ஜஸ்டிஸ் ஐயா மோகன் அவர்களுடைய அவர்கள் பற்றி சொன்னார்கள், ப்ராப்பர்ட்டி வகுப்பு எடுத்தார்கள் சொன்னார்கள். அதில் நாங்கள் மாணவர்கள், அந்த வகையிலே தான் அவர்கள் எங்களுக்கு பழக்கம். அன்று முதல் அவர்களுடைய தமிழ் இன உணர்வு, தமிழ் மன்றத்துக்கு அவர் தான் ஆதரவாளராக தலைவராக இருப்பார்கள், தமிழின உணர்வு ரொம்ப வியப்பாக இருந்தது. பிறகுதான் அவர்களுடைய வரலாற்றை சொல்கிற போது தந்தை பெரியார் அவர்களை அவர்கள் சந்திக்கிற போது மற்றதெல்லாம் சொல்லும்போது பழைய செய்திகளை இங்கேயே புலவர் நன்னன் அவர்களும்
ஐயா நம்முடைய ஜஸ்டிஸ் அவர்கள் இங்கே பேசினார். ரெண்டு பேருமே நாங்கள் மாநாட்டுக்கு போய் கருப்பு சட்டை இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக அவசரப்பட்டு கருப்பு துணி வாங்கி அதை நாங்கள் சட்டை தைத்து கொண்டு தான் உள்ளே போனோம் என்று சொன்னார். எனவே எங்கே அவருடைய பொது வாழ்க்கை அங்கே தனி வாழ்க்கையை தாண்டி மாணவ பருவத்திலே தொடங்கியதோ அதே அமைப்பு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகிறது. அதுவும் திராவிட இயக்கத்தினுடைய இன்றைக்கு கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு தலைவருடைய பட கையாலை படந்திருந்து இந்த மரியாதை நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக திராவிட இயக்கம் யாரையும் மறக்காது, யாருக்கும் நன்றி செலுத்த மறக்காது, யாருக்கும் வீரவணக்கம் செலுத்த மறக்காது என்பதற்கு அடையாளமாகும். உறவு என்பது, கொள்கை உறவு என்பது இரத்த உறவை விட இன்னும் பலமானது. அந்த வகையிலே அவர்கள் எல்லா வகையான வித்தியாசமானவர்கள். ஆசிரியராக எனக்கு ஒரு கட்டம், என்னை அவர் தோழராக வைத்து கொண்டது இன்னொரு கட்டம், எல்லாவற்றுக்கும் ஆலோசகராக அவர் சொன்னதைப் போல இருக்கக்கூடியது. ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அதிகமாக ஒரு வழக்கறிஞராக, மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கலந்தது பேசியது என்று சொன்னால், எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள், பின்னாலே நீதிபதிகளாக இருக்கிறார்கள், எல்லோருமே உயர்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றாலும் அதிகமான அளவிற்கு நேரடியாகவே பழக்கம் நினைவிலே வைத்து கொண்டிருப்பவர்கள் ஐயா ஜஸ்டிஸ் மோகன் அவர்கள் ஆவார். தந்தை பெரியார் அவரிடத்தில், அண்ணா அவரிடத்தில், கலைஞர் அவரிடத்தில் ஒரு சிறப்பான, இதே மேடையில் கலைஞருக்கு இறுதி மரியாதை செலுத்தும் போது சொன்னார்கள். நான் ஒரு முறை வந்தேன், அவர்கள் திடீரென்று அழைத்த நேரத்தில் அவர்கள் எனக்கு கீழே இருந்தார் காத்து கொண்டிருந்த போது அப்பாயின்மெண்ட் என்று அவர்கள் கேட்ட நேரத்தில், ஏதோ முக்கியமான பிரச்சனைகள் சொல்வதற்காக வந்த நேரத்தில் நான் கேட்டேன், நீங்களெல்லாம் காத்து கொண்டிருக்கூடாது, நீங்கள் எப்போது சொன்னீர்களோ அப்போது தாராளமாக வரலாம், ஏனென்றால் உங்களுடைய நிலை வேறு என்ற அளவிற்கு கலைஞர் அவர்கள் சொன்னார் என்று அவ்வளவு தூரம் ஆலோசகர்களாக இந்த இயக்கத்திற்கு இருந்தார். அதே நேரத்தில் நீதி ஒழுவாத ஒரு நீதிபதியாக இருந்தார். அதுதான் மிக முக்கியம். அவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது, அவருடைய தீர்ப்புகளெல்லாம் சமுதாய தீர்ப்புகள், அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு ஜாதி ஒழிப்பிலே மிக முக்கியமான அம்சமாக நிறைவேற்றப்பட வேண்டியது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று சொல்வதற்கிறதே, அது ஏதோ மோட்சத்திலே முன்சீட் ரிசர்வ் செய்வதற்காக அல்ல, மாறாக முழுக்க முழுக்க ஜாதி தீண்டாமை ஒழிவதற்காக தந்தை பெரியார் அவர்களால் வற்புறுத்தப்பட்ட ஒன்று. அது இரண்டு முறை சட்டமாக்கப்பட்டு கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே இரண்டு முறையும் அந்த சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்வதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார், வாதாடியவர்கள். இன்னும் கேட்டால், முதலில் அந்த வழக்கு வந்து நடந்த நேரத்திலே ஸ்ரீபெரும்புதூர் அங்கே எதிர் வழக்கிலே இருக்கிற போது அவர்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு பெரிய வழக்கறிஞர், டாட்டாவில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் போய் அங்கே போய் வாதாடுகிறார்கள். அவர்கள் வாதாடுகிற நேரத்தில் எதிர் வழக்காடக்கூடிய நிலையில் இங்கே இருந்து கோவிந்த் சாமிநாதன் அவர்கள் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கிற போது இவர்கள் கவர்மெண்ட் பீல்டாக இருக்கு கூட இருந்து இவர்கள் தான் அந்த தத்துவ ரீதியாக அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் சட்ட ரீதியாக பேசினாலும் கூட கொள்கை ரீதியாகவே அந்த உணர்வு பூர்வமாக மோகன் அவர்கள் எடுத்து சொல்லி கடைசியாக வந்து அவர்கள் சொன்னார்கள், பல நேரங்களில் ஐயா அவரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், இதோ இது வாதாடியது, நாங்கள் என்னென்ன செஞ்சோம், கலைஞர் எப்படியெல்லாம் யோசனைகள் சொன்னார்கள் என்பதையெல்லாம் எடுத்து ஒரு கட்டை வைத்திருந்தார். என்னை அழைத்தார்கள், உடனே அழைத்து ரொம்ப உரிமை எடுத்து கொண்டு பேசுவார்கள், உடனே எடுத்து அதை கொடுத்தார்கள். தீர்ப்பு நிச்சயமாக நமக்கு தெளிவாக வந்திருக்கிறது, அதை ஐயா இடத்திலே சொல்லுங்கள், நடைமுறைப்படுத்த வேண்டியது கலைஞர்கள் பார்த்து கொள்வார்கள், அதை பற்றி கவலை இல்லை என்ற அளவிலே தெளிவாக எடுத்து சொன்னார். அதுபோல் கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஐயா அவர்களுக்கும், ஐயா இடத்துல வந்த உடனே மோகன் அவர்கள் என்ன கருத்து சொல்லுகிறார் என்று கேட்பார்கள். அண்ணா அவர்கள் காலத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டம், கலைஞர் பிறகு வாழ்கிறார் முதலமைச்சராக, அதற்கு முன்னால் அண்ணா அவர்கள் இருக்கிறார். எப்படி அவருடைய வாழ்க்கை திராவிட இயக்கத்தில் தொடங்கியதென்றாலும் அவர்கள் நீதிபதியான விற்பாடும் நியாயபூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அதில் அவுட் ஆஃப் தி வே என்ற அளவுக்கு முறைகேடாக ஒருபோதும் நடக்க மாட்டார், எந்த திராவிட இயக்கத்தவர்களும் நடக்க மாட்டார்கள். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய பெருமை, எந்த நிலைக்கு போனாலும். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அவர்கள் தெளிவாக ஒன்றை அவர்கள் சொன்னார், சுயமரியாதை திருமணம். ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார், அண்ணா அவர்களுக்கு ஐயா மருத்துவமனையில் இருக்கிறார்னே ரொம்ப கவலை, இதே பெரிய மருத்துவமனை தான். அப்போ உடனே வந்தார்கள், வந்து பார்த்து விட்டு ஐயா உடனே இந்த பக்கத்தை வந்து அழைத்து சொன்னார், என்ன வீரமணி ஐயா எப்படி, என் டாக்டர் என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லையா ஐயாவுக்கு சரியாயிடுவார், என்னை பார்த்த உடனே அவர் ரொம்ப உற்சாகமாக எழுந்துட்டு உட்காந்துட்டார் என்று சொன்ன உடனே,
இல்லை இல்லை, செம்மறியாத திருமண சட்டத்தை நிறைவேற்றி விட வேண்டும் ஐயா, அதை பார்க்கணும், அதுதான் மிக முக்கியம் ஆட்சியில், அதுக்காக தான் அவசரமாக இருக்கணும் என்று சொல்லி உடனே ஐயாவிடம் சொன்னார். அவர், அனுப்புங்க, நான் ஒரு முக்கியமான ஒன்று கொடுத்து விடுறேன்னார். என்னன்னு சொல்லலை, எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு பேர். உடனே ஐயா மருத்துவமனையில் சொல்லியிருக்கார், அண்ணா சொல்லியிருக்கார், உடனே போங்க எங்கன்னு. நான் உடனே அண்ணா அவர்கள் கொஞ்ச நேரம் நின்னார், என்ன சொல்கிறாருன்னு புரியல. சட்ட அமைச்சர் மாதவன் அறைக்கு நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே எனக்கு செக்ரட்டரியான நான் போனதில்லை, போகாமல் சட்ட அமைச்சர் அலுவலகம் எங்கே இருக்குன்னு தெரியாது. உடனே விசாரித்து கொண்டு அப்போ தான் பதவிக்கு வந்திருக்கிறார்கள், ஏகப்பட்ட கூட்டம் இப்போ திமுக வந்த நேரத்தில். உடனே போன உடனே அவர்களிடம் சொன்னார்கள், நிறைய கூட்டம் அலுவலகத்தில், சட்ட அமைச்சர் அலுவலகத்தில், ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் அப்போ கூட்டம் இருக்கும், தோழர்கள் நிறையா இருப்பாங்க. உடனே அவர்கள் பார்த்த உடனே, என்னை பார்த்த உடனே வாங்கன்னு அழைச்ச உடனே உட்கார வைக்கல, ஒரு அலமாரியில் இருக்கிற டிராயரை திறந்தார். திறந்து ஒரு நீளமான ஒரு கவர், ஒன்று ஃபைல் மாதிரி இருந்தது, அதை எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எடுத்து கொடுத்தார். அதை எடுத்து கொண்டு வந்த விற்பாடு பிரித்த விற்பாடு ஐயாவிடத்தில் சொன்னேன், இது ஒன்றும் இல்லையா, சுயமரியாதை திருமணத்தினுடைய சட்டம் நிறைவேற்ற போகிறாங்க, அதனுடைய மசோதா எப்படி இருக்க வேண்டும், இது ஐயாவுனுடைய கருத்துப்படி இருக்கா, இதில் ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு அண்ணா அவர்கள் அதை தான் உங்களுடைய ஒப்புதலுக்காக கொடுத்துருக்கிறாரு, இதில் ஏதாவது மாறுதல் இருக்கான்னு தெரியணும்னு சொன்னார். உடனே ஐயா என்ன பண்ணார், வாங்கி பார்த்து லேசாக பார்த்தார், ஒன்றும் அதிகமாக பார்க்கல. நாம் இதை பார்த்து சொல்கிறத விட, நாளைக்கு நம்முடைய எதிரிகள் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க, இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு போவாங்க, அதனால் இது செல்லுமா இல்லையாங்கிறத முதல்ல எங்கே பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட நீதிபதி பேர் சொன்னார், அவர் ஆழமானவர், இந்த பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவர், அந்த நீதிபதி பேரை சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுங்க. அடுத்தபடியாக நம்ம மோகன் இருக்கார், மோகன்கிட்ட தனியாக கொடுங்க, ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக கொடுங்க, அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர், அதில் முக்கியமானவங்க தொடர்புள்ளவங்க, ஆகவே நாலு பேர்கிட்டையும் கொண்டு போய் தனித்தனியாக கொடுங்க. தனியாக அவர்கள் இதில் ஏதாவது சிக்கல் இருக்கா, இதில் ஏதாவது அதிகாரமாக மாற்றணும், ஏன்னா அரசு அதிகாரிகள் இந்த டிராஃப்டை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் அவருடைய கண்ணோட்டம் வேறு, அது தெளிவாகணும்னா நேராக நீதிமன்றத்தில் தான் முடிவு பண்ணுவார்கள் சொன்னார். உடனே கொடுத்த உடனே ஐயாவிடத்தில் போய் அதே மாதிரி ஐயா நாங்கள் மருத்துவமனையில் இருக்கிறார், ஊருக்கு போயிட்டார் வெளியே வந்து. உடனே அந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு போய் பார், எல்லோரும் கேட்டோம், அருமையாக அந்த எல்லாரும் சொன்னாங்க, அதுதான் மிக முக்கியம், சட்டம் நிச்சயமாக செல்லும் அப்படின்னு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சட்டம் செல்லுமா என்று கேட்டபோது இப்போது செல்லும் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது, அதுதான் மிக முக்கியம். அதை எழுத்து பார்த்தார்கள் பூராமே. அப்போ அந்த கருத்தை சொன்னவர்கள் மிக முக்கியமானவர், ஐயாவுடைய கண்ணோட்டத்தில் ஆலோசனை சொன்னவர் அவர், சுயமரியாதை திருமணம். அதே மாதிரி அனைத்து சாதியினர் அர்ச்சகர், எப்படி இந்த தொடர்புகள் இருக்கிறது என்று சட்ட ரீதியாக எங்கே இருந்தாலும் அதே அடிப்படையில் இதை செய்யக்கூடியவர்கள். எனவே எல்லா வகையிலும் நிறைய சொல்லலாம், அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதுபோல் எத்தனையோ நினைவுகள் இருக்கிறது, இங்கே அழகாக எடுத்து சொன்னார். ஒன்று, நீதித்துறை. இந்த நீதித்துறையில் தீர்ப்பு எழுதும்போது அந்த தீர்ப்புகள் வந்து நீதி அரசர்கள் இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே, ஐயா நீதிபதி மோகன் அவர்களுடைய தீர்ப்பை பற்றி உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஒரு தீர்ப்பு கவிஞர், கலைஞர் அவர்களும் ஒரு சிறந்த கவிஞர், எனவே அந்த வகையில் வருகிற போது அவருக்கு ரொம்ப ஒரு தீர்ப்பை படித்த உடனே ஒரு கவிதை எழுதினார், ஒரு காவிய கடிதம் எழுதினார் கலைஞர் அவர்கள். கலைஞருடைய கடிதம் காவியங்கள், ஒவ்வொரு நாளும் தம்பிக்கு எழுதக்கூடிய உடன்பரப்புக்கு எழுதக்கூடிய அந்த கடிதங்கள் காவியங்கள். அப்படி எழுதும்போது உங்களுக்கு பல பேருக்கு நினைவூட்ட வேண்டும், ஜஸ்டிஸ் மோகன் அவர்களுடைய ஒரு தீர்ப்பையே ஒரு கடிதமாக எழுதினார், ரொம்ப பேருக்கு தெரியாது பூராமே. அந்த தீர்ப்பில் அவர் வேறு சொல்கிறார், பொறுப்பு கடமை என்பது ரொம்ப மிக முக்கியம். எங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது, இந்த பொறுப்பு கடமை என்பது ரொம்ப மிக முக்கியம் ஜஸ்டிஸ் மோகன் அவர்கள் சொல்கிறார். அந்த தீர்ப்பை ஆங்கிலத்தில் எழுதி கொண்டே வருகிற போது ஒரு பொயட்ரி, நான்லாம் கூட அதை வந்து கீழமை வகுப்பில் படித்திருக்கிறேன் பூராமே. என்னன்னா, ஒரு பெரிய சண்டை நடக்குது, அந்த சண்டை நடக்கிற நேரத்தில் ரொம்ப மிக முக்கியமாக எப்படி அந்த சண்டையில் அந்த தோல்வி ஏற்படுகிறது, அவர்களுக்கு ஏன் தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி எழுதுகிற நேரத்தில் அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு, அந்த கவிதை ஆங்கில கவிதை அது, அது அந்த ஆங்கில கவிதையில் ரொம்ப தெளிவாக ஒரு இராணுவ வீரன் பாக்கி
அவன் வந்திருந்தான்னா காப்பாற்றிருப்பான். அந்த இராணுவ வீரன் இருந்திருந்தால் தளபதிக்கு உருவாக இருந்திருப்பான். தளபதிக்கு பக்கத்தில் அவன் இல்லை, அதனால் தளபதி அந்த போர்ப்படை வருது. ஏன் அந்த இராணுவ வீரன் உரிய நேரத்தில் வரலன்னா அவனுக்கு சரியான வாகனம் கிடைக்கல. சரியான வாகனத்தில் அவன் ஏறுறதுக்குரிய வாய்ப்புகள் ஏன் கிடைக்கலன்னா அவனுக்கு சரியான ஒரு சிறமையான ஷூ இல்லை, அந்த கால்ஸ் பூட்ஸு ஷூ இல்லை, இராணுவத்தினுடைய உடை இல்லை. அதுக்கு பிறகு அந்த ஷூவை எடுத்துக்கொண்டு போட போகிற நேரத்தில் அவன் போய் பார்த்தான், அந்த ஷூ ஏன் இங்கே சரியாக இல்லை, கடைசி நேரத்தில் இருந்து பார்த்தால் அதில் ஒரு ஆணி சரியாக இல்லை அப்படின்னு போதே முடிக்கும். அதுதான் பிகாஸ் தி பேட்டில் வாஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு. மிக முக்கியமாக இதை கலைஞர் அவர்கள் ரொம்ப ரசிச்சுட்டு என்ன பண்ணார், அந்த தீர்ப்பில் இவர் என்ன எழுதினாரோ அதை அப்படியே தமிழ்படுத்தி ரொம்ப அழகாக எழுதி நீதிபதி மோகன் அவர்களுடைய தீர்ப்பு வெறும் சாதாரண சட்ட தீர்ப்பு மட்டும் இல்லை, இலக்கியம் கலந்த, அதுவும் ஆங்கில இலக்கியம் கலந்த ஒரு சிறந்த தீர்ப்பாக இருக்கிறது என்று கடிதம் எழுதியிருக்கிறார். அது போனதான். அது மட்டுமல்ல, எங்களுக்கு வந்து ஐயா சொன்னார், ஜஸ்டிஸ் ராஜ் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், அவர் வந்து ஆங்கிலத்தில் அவ்வளோ பெரிய புலமை, ரொம்ப பெருமைப்படுகிறோம் பூராமே. நாங்கள் மலருக்கு ஒரு கட்டுரை கேட்டிருந்தோம், அப்போ அவர் எழுதினார் மிக முக்கியமாக இது 91ஆம் ஆண்டு பெரியார் பிறந்தநாள் விழாவில் 1969 நீதிபதி ஆக அவர்கள் ஆவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை இது. இதில் லயன் ஹார்ட்டட் ஃபைட்டர், பெரியாரை பற்றி எழுதுகிறார், லயன் ஹார்ட்டட் ஃபைட்டர் இன் நேச்சர்ஸ் ரிதிம் ஆஃப் எவல்யூஷன் எ மேன் பிகம்ஸ் எ ரெவல்யூஷன். எவ்வளோ அழகான சொல்லாச்சு பாருங்கள், என் நேச்சர்ஸ் ரித்தம் ஆஃப் எவல்யூஷன் எ மேன் பிகம்ஸ் எ ரெவல்யூஷன் எ ரெவல்யூஷன் பிகம்ஸ் எ மேன் டு ஷெட் எ ட்ரையல் ஆஃப் க்ளோரி தட் ரிமைன்ஸ் எவ்வரி பிளேசிங் இன் ஹிஸ்டரி சிம்பலைசிங் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் தி ஃபர்லான் நம்பிக்கை அடைந்தவர்களுக்கு சொசைட்டிஸ் பிரைட்டஸ்ட் ஸ்டார் எவர் அடோன் அன்ஷாக்லிங் தி இக்னரன்ட் ஃப்ரம் தி சூப்பர்ஸ்டிஷன் லயன் ஹார்ட்டட் ஃபைட்டர் அகெயின்ஸ்ட் ரெஜிமெண்டேஷன் சாம்பியனிங் வித் எண்ட்லெஸ் சீல் எத்திசம் அன்டான்டட். அவர் நாத்திக பெரியார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி எத்திசம் அன்டான்டட் ஏஜ்லெஸ் ஹீரோ ஆஃப் வைக்கம் அவர் காலங்களை கடந்த வைக்கம் வீரர் என்று சொல்லி அன்காம்ப்ரமைசிங் வித் ஈவில்ஸ் ஆஃப் ரிலிஜன் சோஷியல் ரிஃபார்ம் இஸ் இஸ் லைஃப்ஸ் மிஷன் பெரியார் எவர் ஹெல்த் இன் கிரேட்ஃபுல் வெனரேஷன் ஃபார் தி அவுட்காஸ்ட் ஆர் எண்டல்ட் வித் இஸ் ஜெனரேஷன். இனிமே பெரியாருடைய காலத்துக்கு பிறகு இனிமேல் அவுட்காஸ்ட் என்றோ ஒதுக்கப்பட்டவர்கள் என்றோ கிடையாது, அப்படிப்பட்டவர்கள் மாறும் என்று எழுதினார். இப்படி அவருடைய திறமை, இங்கே அவர் சொன்ன மாதிரி உலக கவிஞர்களுடைய அமைப்புக்கு தலைவராக ஒரு தமிழர் வந்தார் என்பது இருக்கிறத இதை நாமெல்லாம் நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தி இது மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் இந்திய குழுவின் சார்பாக உலக அமைதி மாநாடு டென்மார்க் தலைநகரம் கோபனேகல்ல நடந்தது, அதுக்கு எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தாங்க போகாமல். எதிர்பாராமல் அதில் பார்த்தா ஐயா நீதிபதி மோகன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் நீதி அரசர்கள் அந்த கவிஞர்கள் என்ற முறையில் வந்திருந்தார் போகாமல். அந்த கருத்தரங்கம் பிரிஞ்சு பிரிஞ்சு நடக்கும். அப்படி வருகிற போது மனித உரிமைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பிரிவு வந்தது. அந்த மனித உரிமைகள்ங்கிற பிரிவு அங்கே நடக்குது போகாமல். அப்போ ஈழப்பிரச்சனை ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, அந்த பிரிவில் கீழே நான் போன உடனே இந்த ஈழப்பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிற போது எதோ பேசுகிறீங்க பக்கத்தில் இவ்வளோ தூரம் மிகப்பெரிய அளவு ரத்தாறு ஓடுத அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு சொன்ன உடனே சிங்களவர்களாக இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற ரெண்டு பேர் அங்கே வந்திருக்கார். இவர் உயர்நீதிமன்ற கர்நாடக துறையிலேருந்து வந்திருக்கிறார் போகாமல். இவர் தலைமை தாங்கிறார். உடனே அந்த நீதிபதி எந்திரிச்சார், அவரை பேச விடக்கூடாது, அவர் வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார், ஏன்னா ஸ்ரீலங்கா பிரச்சனை ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பேசுகிறோன்னு. உடனே ஐயா மோகன் அவர்களுக்கு பெரிய கோபம் வந்து எழுந்திருச்சார், ஐ ஆம் தி பிரசிடெண்ட், ஐ ஆம் அடோனிங் தி சேர், யூ ஹவ் நோ ரைட் டு டாக் அபவுட் ஹிம், ஹி ஹாஸ் காட் எவ்ரி ரைட் டு ஸ்பீக், லெட் ஹிம் ஸ்பீக், லெட் ஹிம் ஸ்பீக் என்று சொன்னார். உடனே நான் வேகமாக பேசினேன், ஹியூமன் ரைட்ஸுன்றது மனித உரிமைங்கிறது என்னங்க பாதிக்கிட்டுருக்கோ அதெல்லாம் இல்லாமல் சொன்னால் ஏன் ஆத்திரப்படுறாரு, அவர் ஒருவேளை வேறு விதமாக இருக்கிறதுனால அந்த நாட்டில் வேறு யார் பாதிக்கப்படுறாங்களோ யார் தடுக்கிறாங்களோ யார் அவரை அவதிப்படுத்துகிறாங்களோ அவரை சார்ந்தவர், ஆகவே அவர் கோபம் வருதுன்னு சொன்னேன். ஒன்றுமே சொல்லலை அவர்கள். ஆகவே அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு
உலக நாடுகளிலே எங்கே போனாலும் அந்த உணர்வை அவர் விடவில்லை. அதுதான் மிகவும் இன்னொரு நாட்டுக்கு போனோம், இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம், அங்கே நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமெல்லாம் நம்ம பெரிய போது பொறுப்புக்கு போய்விட்டோம் என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் மிக முக்கியம், அந்த வகையில் மிக சிறப்பானது. கடைசியாக ஒன்று, ஐயா ஒவ்வொரு முறையும் அவர் சந்திக்கிற போது என்ன மோகன் இன்னும் உங்களுக்கு வந்து அதை வரலையா, நம்ம ஆட்சியெல்லாம் இருக்க அவங்க ஒன்றும் முயற்சி பண்ணலையா, இன்னும் வரலையா, நீதிபதி ஆகிறது எப்போ நீதிபதி ஆவீங்க, ஏன்னா ஐயா டைரியில் யார் யார் எப்பப்போ நீதிபதி ஆனாங்க, இப்போ ஆனவங்க எப்பப்போ ஓய்வு பெறுறாங்க, இது அத்தனையும் டைரியில் குறித்து வச்சுருப்பார். அதில் ஐயா டைரியில் எல்லாம் குறிப்பாக பார்த்து கேட்பார் எப்பான்னு. இல்லையா அது வந்துடும், எனக்கு அடுத்த கட்டத்தில் வந்துடும் அப்படின்னார். ரொம்ப ஆவலாக, ஆனால் ஐயா அவர்கள் மறைகிற வரையில் அவர் நீதிபதி ஆகலை. ஆனால் மறைந்த பிற்பாடு அவர்கள் நீதிபதி அந்த உத்தரவு வந்தது. உடனே இந்த நன்றி உணர்ச்சியோடு பெரியார் மறைஞ்சிட்டார், இன்னுமே என்ன நாம் நீதிபதி ஆகிட்டோம்னு அவர் நினைக்கல. புறா நேரடியாக அந்த ஆணையோடு வந்து நீதிபதி ஆன உடனே முதல்ல அவர் வந்த இடம் இருக்கு பாருங்கள், பெரியார் நினைவிடம் தான், இந்த இடம்தான். அதுதான் இந்த இன்றைக்கு நாங்கள் நடத்துவதற்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நன்றி உணர்வு. மனித நேயம் என்பது என்ன, சிறந்த மா மனிதர் என்று சொன்னார்கள், இந்த மா மனிதருக்கு என்ன நன்றி உணர்ச்சி தான் மா மனிதருக்கு மிக மிக முக்கியம். அந்த வகையில் சிறப்பான பல இந்த இயக்கத்தினுடைய சட்டங்கள், கலைஞர் அவர்கள், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா இவருடைய சட்டங்கள், அதில் இவர்களுடைய ஆலோசனைகள், இது அத்தனை இருந்தது. அதற்கு துணை புரிந்த இரண்டு நீதிபதிகள் இங்கே அவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கும் இன்றைக்கு வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிலையையும் இன்றைக்கு சிந்திருக்கிறார்கள். எனவே தான் பல நேரங்களிலே அவர் ஓய்வு பெற்ற விற்பாடு கூட ஒதுங்கலை. அவர் வெளிப்படையாக வந்து இந்த மேடையில் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல், கொஞ்சம் கூட தயங்காமல் அவர்கள் துணிச்சலோட கடைசி வரையிலே கருத்துக்களை சொன்னார்கள். அப்படிப்பட்ட மோகன் அவர்கள் ஒரு தலை சிறந்த நீதிபதி, எல்லாவற்றையும் விட சிறந்த கொள்கையாளர், கட்சிக்காரர் அல்ல கொள்கையாளர். அதுதான் மிக முக்கியம், கட்சி வேறு கொள்கை வேறு, கொள்கை விடாமல் அந்த கொள்கையோடு கடைசி வரையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனிதநேயத்தோடு தீர்ப்பு எழுதினார்கள். அந்த மனிதநேய கண்ணோட்டம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும். எனவே அவர் வெறும் படமாக இல்லை, நமக்கு பாடமாக திகழ்கிறார்னு சொல்லி வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறி, அந்த குடும்பத்திற்கும் இவ்வளோ பெரிய வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள், அவர்களும் ஆறுதல் அடைய வேண்டும் என்று கூறுகிறோம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.